இலங்கையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 1,70,00,000 ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ 716 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து பெண் உட்பட 2 பயணிகளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. அதில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது சென்னை மன்னடியை சேர்ந்த தமிம் அன்சாரி மற்றும் சென்னை முத்தியால்பேட்டை சேர்ந்த சஜிதா ஜாஸ்மின் ஆகிய 2 பயணிகள் மீது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை அதிகாரிகள் தனித்தனி அறைகளுக்கு அழைத்து சென்று சோதனையிட்டனர். அப்போது அவர்களின் உடைமைகளில் எதுவும் இல்லை. ஆனாலும் சுங்க அதிகாரிகள் சந்தேகம் தீராமல் அவர்களை அறைகளுக்கு அழைத்து சென்று சோதனையிட்ட போது அவர்களுடைய ஆடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த பிளாஸ்டிக் பவுச்களில் தங்க பசை மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். 1 கிலோ 600 கிராம் தங்க பசை 2 பயணிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 73,00,000. இதனையடுத்து சுங்க அதிகாரிகள் 2 பேரையும் கைது செய்தனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் வருகை பகுதியில் குப்பை கூடைக்குள் கேட்பாரற்று ஒரு பாலித்தீன் பையில் ஒன்று இருந்ததை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கண்டெடுத்து சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அதை அவர்கள் பிரித்து பார்த்தபோது அதில் தங்க நகைகள் மற்றும் தங்க பசைகள் உட்பட 2 கிலோ 112 கிராம் தங்கம் இருந்ததை கண்டுபிடித்தனர். அதன் சர்வதேச மதிப்பு 97.57 லட்சம் ரூபாயாகும். இதனையடுத்து சுங்க அதிகாரிகள் அதனையும் பறிமுதல் செய்து இதை குப்பை தொட்டிக்குள் போட்டுவிட்டு சென்றவர்கள் யார் என்று சிசிடிவி கேமராக்கள் மூலம் பரிசோதித்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 1.70 கோடி ரூபாய் மதிப்புடைய 3.716 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு பெண் பயணி உட்பட 2 பேரை கைது செய்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.